ஆடியன்ஸ் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி உலகப்போர் அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் மேலே காட்டிருக்குது, பார்த்துட்டு வரதெல்லாம் வாங்க. ஸோ ஒரு மாதிரி நிறைவாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இதோட கிளிம்ஸோட ரியாக்ஷன்லையும் சரி ட்ரெய்லர் ரியாக்ஷன்லையும் சரி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த டீம்கிட்டேருந்து அதாவது நட்பே துணை மீசை முறுக்கெலாம் நம்ம பார்த்துருக்கோம், பட் இப்படி ஒரு ஸ்கேலில் என்ன தான் ட்ரை பண்ணுறாங்கன்றதே புரியல. ஆனால் வந்துட்டு அது வெடிக்குது இது வெடிக்குது என்ன தான் ட்ரை பண்ணுறாங்கன்றது ஒன்றுமே புரியாமல் போயிட்டு உக்காந்து பார்க்கும்போது ஒரு புரிதலோட ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு புரிதலோட அதை எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஆகும், அதில் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்து ஒரு என்டர்டெய்னிங்கான சப்ஜெக்டை சென்சிட்டிவாக மிக்ஸ் பண்ணி எப்படி சொல்லணுங்கிறத ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழ் வந்துட்டு கையாண்டுருக்காரு. உண்மையிலே ஆதியை வந்துட்டு இப்போ பரவலாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்டு ஹீரோ அது மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதியாக ஹிம்செல்ஃப் அவராக அதை வந்துட்டு அவர் சொல்லியிருந்திருப்பார். ஆக்சுவலி இங்கே அது ப்ரூஃப் பண்ணியிருக்காரு உண்மையிலே. எல்லா கேரக்டருமே சரி எல்லா கிராஃப்டையுமே சரி எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மோல்ட் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காரு. இது ஆக்சுவலி ஒரு வாட் இஃப் மாதிரியான ஒரு படம் தான். ஹியூமனிட்டியை வந்துட்டு பேஸாக வச்சுக்கிட்டு உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் படம் முடியும் போது ஒன்று வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு வாட் இஃப் மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் அதையே கையில் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிக்கலான உலகத்துக்குள்ளார இதையும் வந்துட்டு வந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த படத்தோட சினோப்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆடவன்னு வச்சுக்கலாம், நார்மலாக இருக்கிற ஒருத்தர், அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு என்ன இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படத்தை பார்த்துருங்க. ஸோ அப்படி நார்மலாக இருக்கிற ஒருத்தன் ஒரு இளைஞன் வந்துட்டு இப்படி ஒரு சூழல் கூட எப்படி தள்ளப்படுறான் அப்படிங்கிறது வந்துட்டு நட்ராஜோட கேரக்டர் மூலியமாக அதை காட்டுவாங்க. நட்ராஜோட பிஓவியில் எப்படி இந்த தமிழ் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஹீரோவாக தெரிகிறான், இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு கடைசி உலக போகிறா அதாவது மூன்றாம் உலக போகிறா இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அந்த மூன்றாம் உலக போர் நடக்கிற நேரத்தில் நட்ராஜோட கண்ணுக்கு தமிழ் அப்படிங்கிறவன் எப்படி ஒரு ஹீரோவாக தெரியலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சினோப்சிஸ் இந்த படம். உண்மையிலே உள்ளுக்கு இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது. உண்மையிலே நான் எதுவுமே பிரேக் பண்ண வரும்ல, முடிஞ்சளவுக்கு நான் ஷ்ரிங்க் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் எலபரேட் பண்ணி பேசணும்னு ஆசையாக இருக்குது, பட் நான் ரொம்ப இழுத்துக்க விரும்பல. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய குடூஸ், ஒரு பெரிய சல்யூட். நாசர் சார் உட்பட நான் வந்துட்டு நிறையா வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு பிரகாஷ் ராஜ் சார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு நாசர் சாரும் பிடிக்கும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் பண்ணிடுவாரு. பட் அவரையே ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் பார்க்க முடிஞ்சது. சமீபத்தில் சிங்கம்புலி சார் வந்துட்டு மகாராஜா படத்தில் வந்துட்டு புல் ஆஃப் பண்ணதாக இருக்கட்டும், அதை வந்துட்டு வேறு ஒரு கோணத்தில் இங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் ஒரு விதமான ஒரு போலீஸ்காரன், இங்கேயும் போலீஸ்காரன், பட் இங்கே வந்துட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆங்கிள் ஒன்று தெரிஞ்சு. அண்டு முனிஷ்கான் சார் அண்டு ஷாராவோட ரோல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மாதிரி வேறு ஒன்று இருக்கும், அதில் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும், அதில் இப்போ கரண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ ஹீரோயின் இந்த மாதிரி படங்கள் ஒரு பெரிய கேன்வாஸ்னால் வந்துட்டு சீக்கிரத்தில் பெரிய ரோல் கொடுக்க மாட்டாங்க, யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூட்டிலைஸ் பண்ண விதம் மெயின் ரோலாகவே வச்ச ஒரு விதம் வந்துட்டு எனக்காக தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. மீசை முறுக்கு நட்பை துணையெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஃப்ளேவர் இங்கே இருக்குது, அந்த என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் இங்கே இருக்குது. பட் இங்கே போர்ட்ரே பண்ண விதம் அது அணங்கா அவங்களோட கேரக்டருக்கும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணது வந்துட்டு ஆதி அண்ணா அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் கூட, ஏன்னா வந்துட்டு ஒரு சில சீனுக்கு வந்துட்டு அவருக்கான பில்டப் வந்துட்டு நட்ராஜர் பண்ணுவார், நரேஷனில் பண்ணுவார், அதை வந்துட்டு விஷுவலில் காட்டும் போது ஒரு பேங்காக ஒன்று இருக்கும். பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது வந்துட்டு டு பி சோசோ ஹானஸ் அந்த ஆண்டகனி சைட்டில் வந்துட்டு ஒருத்தர் இருப்பார், மொட்டையாக ஒருத்தர் இருப்பார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். சி வந்துட்டு அதனால் இந்த படத்துக்கு வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது அந்த ஆண்டகனி சைட்டு மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னால ஒரு படமாக பார்க்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ரொம்பவே வந்துட்டு ஒரு என்னப்பா இவன் யாரா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்டு ஆதி என்ன சொல்லவே தேவையில்ல, சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வச்சுருக்காரு ஒரு டைரக்டராக. பட் ஒரு பெர்ஃபார்மராக பார்க்கும்போது வந்துட்டு ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சீரியஸாகவே குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஹிப்ஹாப் தமிழாக வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரை ரொம்பவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த அவர் லைஃப்லேயே பார்க்கும்போதும் சரி படங்களில் பார்க்கும்போதும் சரி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் ஏறக்குறைய இருந்துச்சு. பட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு ஒரு வேறு ஒரு ஹிப்ஹாப் தமிழாக. அண்டு ஹரி சுத்தமன் சாரோட கேரக்டர் அதான் இங்கே நான் வந்துட்டு காஸ்ட்டை பற்றி பேசணுன்னா ஒரு ஒரு பேர் சொல்ல ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய குடோ சொல்லிக்கிறேன், எல்லாருமே வந்துட்டு வேறு லெவலில் ஒன்று புல் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவ் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஹிப்ஹாப் தமிழா அது உருவாகிறப்போ வந்துட்டு ஜீவா அப்படின்ற ஒருத்தர் ஆதி கூட இருந்தார்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த படத்துக்கு வந்துட்டு அவர் தான் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைஸாக இருந்திருக்காரு அப்படின்னு இருக்கும்போது எனக்கு
எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓ இவர் என்ன பண்ணியிருந்துருப்பாரு, இவர் ஃபோட்டோ பிடிப்பாருன்னு தெரியும், ஆனால் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு நினச்சிட்டு போய் படத்தில் உட்காந்து பார்த்தா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. உண்மையிலே சீரியஸாகவே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு ஹிந்தி படம், இந்தியன் ஃபிலிம்லேயே வரும்போது பார்க்கும்போது ஹிந்தி படத்துக்கு தான் எல்லாருக்கும் அந்த விஎஃப்எக்ஸ்னு சொல்லும் போது மைண்டு போவோம். பட் அதை ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஜீவா அங்கே புல் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. சீரியஸ்லி டெக்னிக்கல் ஒர்க்குன்னு சொல்லும் போது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. மியூசிக், கேமரா ஒர்க், எடிட்டிங் பிரதீப் ஈரா கெஃப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்டிகுலர்லி செகண்ட் ஹாஃபில் வர்ற எல்லா டெக்னிக்கல் ஒர்க்கும் வந்துட்டு டாப் நாச்சில் இருந்துச்சு. ஹாலிவுட்டுக்கு நிகரா அப்படின்ற மாதிரியான ஒரு படமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கேயுமே பெருசாக கிரிஞ்சாகவும் இல்லை, எதையாவது குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வாட்டி பார்த்தா மேபி தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக பட்டுச்சு இந்த படம். இந்த நேரத்துக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு படம் தேவை அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ரொம்ப பயஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க, ரொம்பவே ஒர்க் ஆனிச்சு எனக்கு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கலங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் உண்மையிலே எந்த நெகட்டிவும் இல்லை. இட் வாஸ் லைக் ஒரு வாட் இஃப் அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு மேட்டர் தான் இருக்குது. வாட் இஃப் இப்படி நடந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு இது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்துட்டு ஒரு சிந்தனையை நம்மக்குள்ளார விற்கிறாங்க, அதை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்குள்ளார இப்படி நடந்தால் எப்படி இருக்குங்கிறத முடிஞ்சளவுக்கு கிரவுண்டட்டாகவும் விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் உண்மைக்கு நெருக்கமாக தான் காட்டியிருக்காங்க. அங்கே எனக்கு பெருசாக எந்த நெகட்டிவும் இல்லை. பார்த்த உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கடைசி உலகப்போர் வந்துச்சுன்னா மக்களெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த படத்தோட தாட்டு கிடையாது. எல்லா நேரமும் மனிதர்கள் மனித நேயத்தோட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தாட்டு. தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி.